ஹாய் அண்ட் வெல்கம் பேக். டென்மார்க்கில் இந்த வருஷம் நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஜேடனோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்னால எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ரொம்பவே ஸ்பெஷல். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேஷன். டென்மார்க்கில் கிறிஸ்மஸ் டேயை விட கிறிஸ்மஸ் ஈவ் தான் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது 24th of December ஈவினிங் தான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ஈவ் அப்போது ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ரிலாக்ஸ்டான கிறிஸ்மஸ் டின்னர் சாப்பிட்றது தான் டேன்ஸோட மெயின் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இப்போது நீங்கள் பார்க்குறது ஓவன் ஹார்ட்ஸ். 2 colors இந்த மாதிரி ஹார்ட் செஞ்சு கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுவாங்க. டென்மார்க்கில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத சிம்பலைஸ் பண்ணுறது தான் இந்த ஓவன் ஹார்ட் ஹேங்கிங். இந்த ட்ரெடிஷனை இங்கே மோர் தென் 200 years ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கிறிஸ்மஸ் டைமில் இது இம்பார்ட்டண்ட்டான அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு ஆக்டிவிட்டி. எல்லா வீட்லேயும் இது கண்டிப்பாக செஞ்சு ஹேங் பண்ணுவாங்க. அது அவனை கிரிப்பு போயிட்டோம். அவர் ஏன் இப்போ ஹார்ட் செஞ்சு போயிட்டாங்க? ஜாக் ப்ளே ஸ்கூல்லேருந்து இந்த ஹார்ட்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தான். அதை தான் இப்போது கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணிகிட்ருக்கான். ஹாய் ஹாய். கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிறிஸ்மஸ் ட்ரெடிஷன் நான் சொல்லியிருந்தேன். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கணும், அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன். கிறிஸ்மஸ் ஈவுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டே கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி வருவாங்க. இப்படி சுற்றும் போது நிறைய கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடுவாங்க அண்ட் அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாங்ஸும் நிறைய பாடுவாங்க. இது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவெண்ட். நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக ஜாக் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ட்ரீயை சுற்றி டான்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்தது கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங். இதுதான் ஜாக்கோட ஃபேவரட் பார்ட். அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பொறுமையே இல்லை, ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணியாச்சு. ஜாக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக கிறிஸ்மஸ் டின்னர். டென்மார்க்கில் கிறிஸ்மஸ் டின்னருக்கு டக் ரோஸ்ட் இல்லைனா போர்க் ரோஸ்ட் சாப்பிடுவாங்க. பட் நான் இன்றைக்கு சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே ஆப்பிள்ஸ் ஆப்ரிகாட்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு டக் ரோஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கு இந்தியன் தந்தூரி ஸ்டைலில் தான் இந்த கோழியை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பண்ணுற டக் ரோஸ்ட்டுக்கு ஸ்கின்னையும் எடுக்க மாட்டாங்க. பட் நான் இதுக்கு ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது சுகர் அண்ட் பட்டரில் கேரமலைஸ் பண்ண பாயில் பொட்டேட்டோஸ். இது ஸ்வீட்டாக தான் இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வினிகர் அண்ட் பிளாக் கரண்ட் ஜூஸில் குக் பண்ண ரெட் கேபேஜ். இதுதான் டென்மார்க்கோட ட்ரெடிஷ்னல் கிறிஸ்மஸ் டின்னர். இந்த 3 dishes சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாஸ்ல என்னலாம் ஊத்திருக்க? அது சிக்கன் ஸ்டாக். ரொம்ப நல்லா இருக்கு. தந்தூரி மாதிரி இருக்கா? மசாலா வேற லெவல்.
இனிப்பாக இருக்கும். இது பார்த்தா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. இந்த ஒரு குலாப் ஜாமுன் உருளைக்கிழங்க பேபி புட்டேட்டோ குட். சிக்கன் தான் பயங்கரமாக இருக்கு. கிறிஸ்மஸ் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததா டேனிஷ் கிறிஸ்மஸ் டெசர்ட். இது ஒரு ரைஸ் புட்டிங். அரிசியை மில்க் அண்ட் வெனிலா பீனோட குக் பண்ணணும். அப்புறமா ஹெவி க்ரீம் விப் பண்ணி இந்த குக்ட் ரைஸோட சேர்க்கணும். இதை கிறிஸ்மஸ் ஈவுக்கு முந்தின நாள் டின்னருக்கே செஞ்சுருவாங்க. அன்னைக்கு இதை சினமன் அண்ட் சுகரோட சாப்பிடுவாங்க. மிச்சம் இருக்கிற ரைஸ் புட்டிங்கில் கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணி பெரி சாஸோட சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹோல் ஆல்மண்ட் இந்த டெசர்ட்டோட மறைச்சி வச்சுருப்பாங்க. சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹோல் ஆல்மண்ட் யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இருக்குதா டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜாக்கும் ஜேடனும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் அடுத்த நாள் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் டே. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் தூங்க போயிட்டோம். என்ன தான் கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேட் பண்ணாலும் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு கேக் வெட்டினா தான் கிறிஸ்மஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ரிச் ப்ளம் கேக்கை நாங்கள் அன்னைக்கு கட் பண்ணோம். ஜாக்கும் சாப்பிட்றதுனால நான் இந்த கேக்கில் ரம் ஆட் பண்ணல. இந்த கேக் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் செய்யணும்னு ஜாக் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுதான் நாங்கள் அடுத்ததாக செஞ்சோம். ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் செய்கிறதுக்கு நான் முந்தின நாளே குக்கி டோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. டூ டேஸ் முன்னாடியே இது செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் இல்லாதனால கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இது செய்ய முடிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வரல. பட் ஜாக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ்க்கு நான் பட்டர் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஜிஞ்சர் பிரெட் குக்கி ரெசிபி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே ரெசிபி தான் இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் செய்கிறதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் இதோட டெக்கரேஷன் பார்ட் எனக்கே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்னை விட ஜாக் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஆக்டிவிட்டியை என்ஜாய் பண்ணான். அண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு இன்னும் நிறைய ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் செய்யணும்னு சொல்லியிருக்கான். இந்த கிறிஸ்மஸை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாக எ வெரி ஹாப்பி நியூ இயர். பாய்.